வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த ப்ளாக்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஏர் ஆயில் எப்படி பண்ணுறதா பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் கீழ இருக்க சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வீட்லேயே எப்படி ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வீடியோவை கண்டினியூஸாக ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க அதுக்கு என்ன வந்து காய்ச்சறதுக்கு என்னென்ன பொருள்னு ஃபஸ்ட்டு நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கரிஸ்லாங்கண்ணி இலை வந்து நான் அந்த ஸ்டெம்மோட எடுத்து வச்சுருக்கேன் இந்த இலையை வந்து அப்படியே எடுத்துக்கோங்க அப்படியே எடுத்து நம்ம வந்து மிக்ஸ் அரைச்சியை தான் எடுத்து போ எடுத்து போட போகிறோம் எண்ணெயில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐ பிஸ்கட்ஸ் வந்து அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் கிள்ளி அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்க தான் எடுத்துருக்கோங்க அதுக்கப்புறம் கருவேப்பிலை எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் கருஞ்சீ ரகம் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வெந்தயம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க விளக்கெண்ணெய் நம்ம ஆட் பண்ணால் நம்ம வந்து உடம்புக்கு வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் அதனால் நான் வந்து அந்த ஆயிலோட சேர்த்து விளக்கெண்ணையும் ஆட் பண்ணிக்க போகிறேன் அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து நல்லா செக்கெண்ணெயாக ஆட் எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம ஹேருக்கும் நல்லா இருக்கும் க்ரோத்து இப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து நான் கரிசலாங்கண்ணி இலை மட்டும்தான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் அது நல்லா வந்து நல்லா அரைஞ்ச பிறகு நான் வந்து கருவேப்பில அதுக்கப்புறம் கருஞ்சீரகம் அதுக்கப்புறமா வந்து வெந்தயம் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி பவுட்ரு மாதிரி எடுத்துக்க போகிறேன் இப்போ நான் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் ஆயில் வந்து நான் அரை லிட்டரு ஆயில் தான் ஆட் பண்ண போகிறேன் நான் வந்து காய்ச்சி எடுத்த பிறகு இந்த ஆயிலே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகிடும் அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டு ஆயில் வந்து ஊற்றி ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம் நீங்கள் இதை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் விளக்கை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணேன் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சிம்மில் வச்சுருங்க கேஸை இது வந்து நல்லா சிம்லேயே வந்து நல்லா ஹீட் ஆகணும் நீங்கள் வந்து இரும்பு கடாயில் பண்ணால் கூட பரவாயில்ல ஆனால் வந்து பாத்திரம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க யூஸ் பண்ணுங்கள் இரும்பு இதில் யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து மினரல்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் நம்ம வந்து இரும்பு கடாய் யூஸ் பண்ணுறோம் நான் வந்து இன்றைக்கி இரும்பு கடாய் வந்து யூஸ் பண்ணல நான் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதாவே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க கடாயி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது அரைச்சி எடுத்த பிறகு நான் வந்து கருவேப்பில் கருஞ்சீரகம் அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் ஆட் பண்ணி நல்லா நல்லா மெய்யாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் நான் அரைச்சி எடுத்துகிட்டு காமிக்கிறேன் அவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து லைட்டாக ஹீட் ஆகிட்டு இருக்குது இப்போ வந்து நான் அரைச்சி எடுத்திருக்க அந்த கருஞ்சீரகம் எல்லாமே வந்து எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் இது மாதிரி இருக்கும் நம்ம அரைச்சி எடுத்த பிறகு இந்த இந்த இது வந்து நம்ம வந்து இப்போ எண்ணெயில் ஆட் பண்ணிக்க போகிறோம் எண்ணெய் வந்து லைட்டாக ஹீட்டானால் போதும் ஹீட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து கருஞ்சீரகம் வந்து பவுடராக பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து கருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த க கண்ணி அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை இது மூணுத்தையும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ண பிறகு நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து ஐ பிஸ்கஸ் ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ணி நல்லா வந்து எப்படி நொற வந்திருக்குன்ட்டு பாருங்கள் இது வந்து நல்லா மேலே வந்து நல்லா பொங்கி வரும் நல்லா சிம்லே வச்சுருங்க கேஸை ஸ்பீடாக வைக்காதீங்க இப்போ நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் விட்ட பிறகு பாருங்கள் இப்போ நல்லா க்ரீனிஷாக வந்துருச்சு நல்லா க்ரீனிஷாக வந்த பிறகு நல்லா நல்லா பாயில் ஆக ஆரம்பிக்கும் நல்லா நுற மாதிரி நல்லா பொங்கி மேலே வரைக்கும் வரும் அது நான் உங்களுக்கு எப்படி வருதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இந்த எண்ணெய் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா வந்து அந்த அந்த தொக்கு வந்து அப்படியே அந்த ஆயிலோட நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா கொதிச்சுட்டே இருக்கு பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு நல்லா லைட்டாக க்ரீனிஷாக இருக்குது இன்னும் டார்க் க்ரீனிஷாக வரும் நல்லா வந்து கிறிஸ்பியாக வரும் அந்த ஸ்டேஜ் வந்த பிறகு நம்ம வந்து ஐ பிஸ்கஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வந்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐ பிஸ்கஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஐ பிஸ்கஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருங்க நல்லா கிண்ட கிண்ட அது வந்து நல்லா மொறு மொறுன்னு வரும் அந்த பூ பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு வரும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இது வந்து நம்ம கிண்ட கிண்ட மேலே பொங்கி பொங்கி வரும் அந்த ஸ்டேஜ் வந்த பிறகு நல்லா பொங்கி அதுவே வந்து நல்லா அடங்கிடும் அந்த பொங்கிறது வந்து நல்லா அடங்கிடும் அந்த அடங்கின பிறகு நம்ம வந்து வெடிக்கட்டி எடுத்துக்கலாம் எண்ணெயை அது வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து மேலே வந்துகிட்டே இருக்குது இன்னும் கொஞ்சம் நல்லா மேலே வரும் அதை நான் உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்க அந்த லீஃபு அந்த எல்லாமே எப்படி இருக்குதுன்ட்டு ஐபிஸ்கஸ்லாம் எப்படி இருக்குதுன்ட்டு பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து மேலே பொங்கி இருக்கு இது வந்து எல்லாமே வந்து நல்லா சைட்லலாம் வந்து நல்லா இது பண்ணி விட்டுக்கோங்க அந்த நுரையெல்லாம் நல்லா தள்ளி விட்டுக்கோங்க நல்லா தள்ளி விட்டு தள்ளி விட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நம்ம நல்லா கின்னோந்தால் அது நல்லா மொறு மொறுன்னு வரும் அந்த பூ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு போடும்போது எப்படி இருந்தது இப்போ போடும்போது எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் நல்லா மேலே வரைக்கும் நல்லா பொங்கி வந்துட்டுருக்கு இது வந்து நல்லா பொங்கி நல்லா அடங்கின பிறகு நம்ம வந்து கேஸ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா மேலே வந்துட்டு கீழே எப்படி வந்துருச்சுன்னு பாருங்கள் இப்போ எல்லாமே வந்து நம்ம சைடாக தள்ளி வச்சுக்கலாம் தள்ளி வச்சுட்டு அது ஒரு நாள் வந்து அப்படியே விட்டுடுங்க ஒரு நாள் விட்ட பிறகு ஒரு நாள் ஆன பிறகு நம்ம வந்து வெடிக்கட்டிக்கலாம் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் வந்து எப்படி க எப்படி க்ரீனிஷாக டார்க் க்ரீனிஷாக இருக்குன்ட்டு பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அந்த இதெல்லாம் அந்த திப்பியெல்லாம் வந்து நல்லா சைடில் தள்ளி விட்டுட்டே இருங்க எண்ணெய் வந்து எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் நம்ம ஊற்றுன எண்ணெயை விட கம்மியாக ஆயிடுச்சுச்சு இப்போ ஃபஸ்ட்டு வந்து மேலே பொங்கி வந்துச்சு அதுக்கப்புறமா வந்து நல்லா சுருங்கி கீழே வந்துடுச்சு எண்ணெய் இதை வந்து நம்ம வந்து வெடிக்கட்டி எடுத்துக்கலாம் நான் வெடிக்கட்டுறப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது வந்து ஒரு நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் வெடிக்கட்டி எடுத்துக்கோங்க ஒரு நாள் ஃபுல்லாக அந்த கடாயிலே அது அப்படியே ஸ்டே ஆகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வெடிக்கட்டி எடுத்துக்க போகிறேன் வேறு ஒரு துணி ஒயிட் கலரில் ஒரு துணி போட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இந்த ஆயிலை வந்து அதில் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்த பிறகு அது வந்து எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதில் இருக்க எண்ணெயெல்லாம் வந்து நம்ம வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம் அதில் வந்து நல்லா எண்ணெய் நிறைய வரும் அது வந்து நல்லா வேஸ்ட் பண்ணாமல் வந்து நம்மளாக பிழிஞ்சு விட்டுக்கலாம் இந்த கரிசலாங்கண்ணி வந்து நல்லா கருப்பாக இருக்கும் முடி க்ரோத் வந்து நல்லா இருக்கும் இப்போ வந்து இது எல்லாம் வந்து வெடி கட்டின பிறகு எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் எண்ணெய் நான் வந்து இது வந்து ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன் ஸ்டோர் பண்ணி நான் எப்படி இருக்குன்ட்டு காட்டுறவங்களுக்கு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் வந்து நான் வேறு ஒரு பாட்டிலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இந்த பாட்டிலில் இருக்க கலர் பாருங்கள் இது பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன் இது பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க